Hello guys, welcome back to Smart Tamil. So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா முதல்ல கேம் குள்ள போறோம் அதுக்கு அப்புறம் என்ன வேணா பார்க்கலாம். So, இந்த வீடியோல என்ன சொல்லி தர வந்திருக்கோம் அப்படினு பாத்தீங்கன்னா so வீடியோ கேம் சீ என்ன சொல்றது? வீடியோ கேம் பண்ற பாரு. So, Free Fire விளையாடும்போது எப்படி வந்து படம் பார்க்கிறது? சம கான்செப்ட் இல்ல. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எப்பறம் ரெண்டுத்தி ஒரே டைம் பார்க்க முடியும். பார்க்க முடியும் गाइस. So, அதுக்கு முன்னாடி ஈவென்ட்ஸ்லாம் பார்த்துடுவீங்க. நல்லா வீடியோ போட்டுருப்பாங்க. என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி Free Fire ஃப்ரீ டைம் சோன் வந்துச்சீங்க. டிஸ்கிரிப்ஷன்ல 4 பண்ண அப்படி சொல்ற ஆப் இருக்கு. அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுங்க. அம்பரோ இப்ப டவுன்லோட் பண்ணும்போது கிடைக்கும். அதுக்கு அப்புறம் நீங்க சேர்த்து உங்க டைம்ல எடுத்துக்கலாம். ஸோ இதுதான். ஆனால் உங்களுக்கு இதில் ஒரு நல்ல ஈவெண்ட் வந்து நான் காட்டலாம்னு வந்துக்கிறேன். ஆக்சுவலாக டைமண்ட் நான் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் அந்த ஈவெண்ட்டில். பட் ஆனால் அது நல்லா இல்லை. அதனால் ஸ்பெண்ட் பண்ண விருப்பம் இல்லை. நான் எலைட் பாஸ் போகலான்ருக்கேன். அதனால தான் ஸ்பெண்ட் பண்ணல. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இது காட்டுறோம் உங்களுக்கு நார்மல். ஸோ இது பாக்ஸ் பார்த்தீங்களா? இந்த பாக்ஸ் எங்கே இது கிரேட்ஸ்? இந்த லக்கி வவுச்சர் பாக்ஸ் இது வேறு லெவலில் இருக்குது. ஸ்பெண்ட் பண்ணுறது தான் மணி இதில் ஸ்பெண்ட் பண்ணுங்க. டாப் டக்கரில் வந்துச்சுன்னா செம்ம என்ஜாய்மெண்ட்டு தான். ஸோ இதில் வேணால் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இதில் லாஸ்டே வராது எப்படி பார்த்தாலையும். ஏன்னா 30 வச்சரா இது வந்தால் உங்களுக்கு வேணால் 10 டைமண்ட் லாஸ் இருக்கும். பட் ஆனால் பரவாயில்ல, இதை ஸ்பெண்ட் பண்ணுறதானே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நல்ல ஐடியா இல்லை. ஸோ இப்போ நம்ம எப்படி வந்துட்டு கேம் விளையாடும் போதே மூவிஸ் பார்க்குறது அப்படின்ற மேட்டர் சொல்லிடுறேன். முதல்ல வந்துட்டு இது கேமு, இது ஒரு இது ஒரு ஆப் வந்து டவுன்லோட் பண்ணும். அந்த ஆப் பேர் என்ன பார்த்தீங்கன்னா வீடியோ பாப்அப் பிளேயர். ஸோ இந்த ஆப் பேர் தான் அது. ஸோ வீடியோ பாப்அப் பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு இது இந்த பிளேயர் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தாலும் ஸ்க்ரீன் மேலே ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணிட்டோம் பார்த்தீங்கன்னா. இப்போ ஓப்பன் பண்ணிட்டேன்னா இதில் ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் நிறைய ஃபீச்சர் இருக்குது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். இதில் பாப்அப் பிளேயரை கிளிக் பண்ணிட்டேன்னா இதில் வந்து ஏதாவது ஒரு வீடியோ நம்மளது நிறைய படம்லாம் போட்டோன்னா எனக்கு காப்பிரைட் போட்டுருவாங்க. இங்கே ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்குது, இங்கே ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் இருக்குது. இங்கே ஓடுமா? ஓகே, ஆடெல்லாம் வரும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்குது. இதில் இது போட்டுறேன் வீடியோ. இதை நான் ப்ளே பண்ணுறத பாஸ் பண்ணி வைக்கிறேன். இல்லைன்னா சவுண்டு கட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா மூவி ஓடிட்டு தான் இது மூவின்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் கேம்குள்ளே போயிட்டேன்னா இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இது கேம் விளையாடிக்கிட்டு இந்த படமும் பார்க்கலாம். பேக்ரவுண்டில் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கும். அது ப்ளே பட்டன் அழுத்தினா ப்ளே ஓகே. ஸோ இப்படியும் படம் பார்த்துட்டே அப்படி ஜாலியாக கேம் விளையாடிக்கலாம். செத்து போயிட்டீங்க அப்படின்னா இது மாதிரி நல்லா படம் ஒன்று சைடில் ஓட்டிக்கிட்டு அப்படி நல்லா பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்கும். ஸோ இது ஒரு நல்ல வீடியோ பிளேயர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது இந்த வீடியோ மெத்தடாக செம்மையாக இருக்கும். அப்படியே கேம் விளையாடிக்கிட்டு ஜாலியாக போயிட்டே அப்படியே விளையாடிக்கிட்டே பார்த்துட்டுருக்கோம். வேணும்னா அப்படின்னா இது சின்ன சம்மணிக்கலாம் இல்லை பெருசு மணிக்கலாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா. ஸோ அது உங்கள் விருப்பம் தான், அது உங்கள் இஷ்டம். உங்கள் ஸ்க்ரீன் அதாவது வேறு மாதிரி ஸ்க்ரீன் வச்சுருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். பட் ஆனால் இது நல்லா இருக்கு இல்லையா? பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிளேயர் எங்கேயாவது நகரும். எந்த கொஞ்சம் நல்லா இருக்க ஃபோன் இருந்தாலும் அப்படி கொஞ்சம் ஓடுது நினைக்கிறேன். உங்களுடைய ஃபோன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஓடும். மினிமம் 2 GB இருந்தால் இதை ட்ரை பண்ணுங்க, எல்லாம் ட்ரை பண்ணுங்க. இல்லை இன்னொரு ஃபீச்சர்லாம் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் கேம்குள்ளே போகிறோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா மினிமைஸ் பண்ணிட்டு ஃபுல்லாக கேம் விளையாடிட்டு இருப்பேன். திடீர்னு நான் செத்து போயிட்டேன் அப்படின்னா மேலே நிறுத்தினா அந்த பாப்அப் பிளேயர் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது மறுபடி வந்துடும். மறுபடி இதை கிளிக் பண்ணி மறுபடி படம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஈஸி தான். ஸோ செம்ம ஈஸி மெத்தட். அப்படியே நகர்த்திக்கலாம், என்ன வேணால் பண்ணலாம், சவுண்டு பாஸ் பண்ணிக்கலாம், எல்லாமே பண்ணலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபீச்சர் இருக்குது. இப்போ மொத்தமாக க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மேலே எக்ஸ் இருக்கும், கிளிக் பண்ணி அப்படின்னா க்ளோஸ் ஆகிடும். இது பார்த்திங்கன்னா இது பக்கத்தில் இருக்கிறது மினிமைஸ். ஸோ அந்த எக்ஸ் பக்கத்தில் இருக்குது. ஸோ அதனால் சும்மா கேமில் வரும்போது நம்ம வந்துட்டு கேம் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ஜம்ப் பண்ணிவிட்டு கேம் விளாடலாம், அப்படியே படமும் பார்க்கலாம். ஸோ நல்லா இது வெளியே அந்த ஃபீச்சர். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது மாதிரி ஒரு ஃபீச்சர் இருக்குடா, நீங்கள் படம் செத்து போயிட்டு சும்மா இருக்காத, போய் படம் வேறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஃபீச்சர் இருக்குடா அப்படி பண்ணு அப்படின்னு சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அண்ட் வீடியோஸில் ரீட் பண்ணுறேன். சடா பாபா, ப்ளீஸ் நான் மிஸ் ஆகாடா.